சுவிசேஷத்தின் ரகசியம் குறித்து எபேசியர் புத்தகம் பேசுகிறது. அதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். சர்வலோகமும் ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற எங்கள் அன்புள்ள தேவனே, உம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு எங்களை நாங்கள் உம்முடைய கையில் கருவிகளாக ஒப்படைக்கிறோம். எங்களை எடுத்து உடைத்து வணைந்து உங்களுக்கு ஏற்ற சாட்சிகளாக நிறுத்த வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். 1914 ஆண்டு மே மாதம் 29 தேதியில் எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாண்ட் என்கிற ஒரு கப்பல் விபத்திற்கு உள்ளானது. இந்த கப்பலில் தேவைக்கு அதிகமாக உயிர்காப்பு படகுகள் இருந்தன. ஏனென்றால் இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னராக அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடந்த டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கியதினால் அதுபோன்ற ஆபத்து வந்தால் மக்களை காப்பாற்றுவதற்கென்று அநேக உயிர்காப்பு படகுகளை கப்பலில் வைத்திருந்தார்கள். ஆனால் மேக மூட்டத்திற்கு மத்தியில் விபத்திற்குள்ளான இந்த கப்பலானது 14 நிமிடங்களில் மூழ்கிவிட்டது. உயிர்காப்பு படகுகளை எடுத்து வெளியே மிதக்க விட்டு அதில் ஆற்றில் ஏறுவதற்கு நேரமில்லை. ஆனால் போதுமான உயிர்காப்பு கச்சைகள் இல்லை, லைஃப் பெல்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போதுமான அளவிற்கு இல்லை. கப்பலில் இருந்த 1477 பேரில் 1012 பேர் மரணம் அடைந்தார்கள். இந்த கப்பலில் ரட்சணிய சேனை என்னும் சபையைச் சேர்ந்த 160 பேர் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து உயிர் தீப்பி பிழைத்த ஒருவர் இவ்வாறு கூறினார். அவர்கள் தாங்கள் எடுத்து தங்கள் கையில் வைத்திருந்த உயிர்காப்பு கச்சைகளை உயிர்காப்பு கச்சைகளை இல்லாத மற்றவர்களிடத்தில் கொடுத்தார்கள். தங்களை விட பலசாலிகளாக இருந்தவர்களுக்கும் தங்களிடத்திருந்த கச்சைகளை கொடுத்தார்கள். இதை நீங்கள் கட்டிக்கொண்டு உயிர் தப்பி பிழைத்து விடுங்கள் என்று சொன்னார்களாம். எதற்காக என்று கேட்டபோது, நாங்கள் சாவதற்கு ஆயத்தமான நிலையில் வாழ்கிறோம், நாங்கள் இறந்தாலும் நித்திய வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் உயிர் பிழைத்து தேவனை கண்டுகொள்ளுங்கள், நித்தியமாக நீங்கள் உயிர் வாழ வேண்டும், அதனால் இப்பொழுது நீங்கள் தப்பி பிழைத்தாக வேண்டும் என்று சொன்னார்களாம். எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். இந்த உலகத்தில் நம்முடைய ஊழியத்தின் நோக்கம், சுவிசேஷத்தின் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. மனிதர்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு ஒப்புரவான மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது மனிதர்களோடும் பிற அறிவுஜீவிகளோடும் ஒப்புரவான ஒரு நிலையிலே வாழ வேண்டும். சுவிசேஷத்தின் லக்கு அதுதான் என்பதை பவுல் தம்முடைய நிருபங்களிலே தெளிவாக கூறியிருக்கிறார். ஒரு ரகசியத்தை குறித்து இங்கே பேசுகிறார். தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியம் என்று சொல்கிறார். அதை எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு எனக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னும் சொல்கிறார். தேவனுடைய கிருபை தனக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் தேவனுக்குள் மறைந்திருந்த ரகசியத்தை எல்லோருக்கும் வெளிப்படையாக காட்டுவது என்று சொல்கிறார். ரகசியம் என்று பவுல் எதை சொல்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுலின் எழுத்துக்களை நாம் வாசித்து பார்க்கும்போது ரகசியத்தில் 3 விதமான பிரிவுகளை குறித்து அவர் பேசுகிறார். இந்த ரகசியத்தை தான் சுவிசேஷம் என்றும் அவர் அழைக்கிறார். ஏன் இதை ரகசியம் என்று சொல்கிறார் என்றால், ஒரு காலத்தில் இது எல்லோருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் தீர்க்க தரிசன ஆகமங்களில் இந்த கருத்து இருக்கத்தான் செய்தது, இந்த செய்தி இருக்கத்தான் செய்தது. ஆண்டவர் இப்போது அவற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எதிலே வெளிப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷத்தில் வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். ஒரு காலத்தில் எல்லோரும் புரிந்து கொள்ளாத நிலையில் இருந்ததினாலே அதை ரகசியம் என்று வேதாகமம் அழைக்கிறது. சுவிசேஷமானது ரகசியம் என்று வேதாகமத்தால் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் எல்லா காலங்களிலும் எல்லோரும் இந்த சுவிசேஷத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாமும் கூட இந்த சுவிசேஷத்தை எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவனோடு எல்லோரும் ஒப்புரவாக வேண்டும் என்பது ரகசியத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
ஒன்று தீமோத்தேயு 3:16 பவுல் சொல்வதை பாருங்கள். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. எதை தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று அவர் சொல்கிறார்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஒரு மனிதராக வந்தார், ஆனால் அவரிடத்தில் எந்த தவறும் இல்லை என்பது வெளிப்பட்டது. யாரெல்லாம் பார்த்தார்கள்? தேவ தூதர்கள் பார்த்தார்கள், பிரஜாதிகள் பார்க்கிறார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பார்க்கிறார்கள். அறிவுஜீவிகள் அனைவரும் தேவனிடத்தில் எந்த தவறும் இல்லை என்பதை கண்டுகொள்ள வேண்டும். தேவனிடத்தில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் சுவிசேஷம். அதை வெளிப்படுத்துவதற்கு இயேசு வந்தார் என்று பவுல் சொல்கிறார். சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிற ரகசியத்தின் ஒரு பகுதி இது. தேவனோடு எல்லாரும் ஒப்புரவாக வேண்டும். சிலுவையிலே அது நிகழ்ந்தது என்பதை கொலோசியர் 20:20 தெளிவாக சொல்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனுடைய குணத்தின் மேலே சந்தேகம் வைத்திருந்த பரலோகவாசிகளும் பூலோகவாசிகளும் தேவனை சரியாக புரிந்து கொள்ளத்தக்கதாக சிலுவை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தியது என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ரகசியத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது. நாம் தேவனோடு ஒப்புரவு ஆனால் மாத்திரம் போதாது, மனிதர்களோடும் நாம் ஒப்புரவாக வேண்டும். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற ரகசியம் என்று எபேசியர் 3:3 அவர் குறிப்பிடுகிறார். புறஜாதிகளும் இஸ்ரவேலரும் ஒரே சரீரம், அவர்கள் வாக்கு தத்தங்களுக்கு உடன் பங்காளிகள். இது ரகசியம் என்று பவுல் சொல்கிறார். அதற்கு காரணம் இவர்கள் தாங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று அடம்பிடித்து கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்ட மனிதரை பற்றி அவர்கள் மாற வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிற வசனமாக இருக்கிறது. இன்றைக்கு பிறப்பு, பணம், படிப்பு, அதிகாரம், பதவி போன்றவற்றை வைத்து ஒருவரை ஒருவர் வித்தியாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வித்தியாசங்கள் எதுவும் இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவுடையவர்களாக வாழ வேண்டும். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை என்று 1 Peter 3:15 வாசிக்கிறோம். அந்த இரட்சணிய சேனை போதகர்கள் இருந்தது போல சொன்னது போல சாவதற்கு ஆயத்தமான நிலையில் நாம் வாழ்கிறோமா அல்லது மற்றவர்களை கொல்லுவதற்கு ஆயத்தமான நிலையில் நாம் இன்று வாழ்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். கொல்லுதல் என்பதற்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து இன்னொருவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை கிறிஸ்தவ மார்க்கம் தெளிவாக காட்டுகிறது. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். இன்றைக்கு நாம் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நாம் கொலைகாரர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. மற்றவர்களுக்காக நாங்கள் சாவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா அல்லது என் சுயநலத்திற்காக உங்களை கொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா என்கிற கேள்வி நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ரகசியத்தின் 3 பற்றியும் எபேசியர் 3:16 நமக்கு சொல்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் என்று சொல்கிறார். இந்த தேவனுடைய சித்தமும் ரகசியமாகவே இருந்து வந்திருக்கிறது. யாரெல்லாம் ஒன்றாக வேண்டும்? பரலோகவாசிகளும் பூலோகவாசிகளும் ஒன்றாக வேண்டுமா? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றார், ரகசியம் என்று அழைக்கப்படுகிற இந்த சுவிசேஷமானது பிரபஞ்சம் முழுவதும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிற தேவனுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறது. பவுல் எதற்காக ஊழியம் செய்தார்? நாம் எதற்காக ஊழியம் செய்கிறோம்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அறிவுஜீவிகள் அனைவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வைப்பதுதான் என் நோக்கமாக இருக்கிறதா? பவுல் அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் செய்தார். அல்லது என் சுயநல ஆதாயத்திற்காக நான் ஊழியம் செய்கிறேனா?
இந்த கேள்வி என்னுடைய நோக்கத்தை அசைத்து பார்க்கிறது. எதற்காக நான் ஊழியம் செய்கிறேன்? இந்த ஊழியத்தை நான் எவ்வாறு செய்கிறேன்? எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ரகசியத்தை நான் எவ்வாறு நிர்வாகம் பண்ணுகிறேன்? தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்று 11 வசனம் சொல்கிறது. ஐக்கியம் என்கிற இந்த வார்த்தையானது வேதாகமத்தின் மற்ற பகுதிகளில் உக்கிரானுத்துவம், உத்தியோகம் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐக்கியம் என்ற வார்த்தையை நிர்வாகம் அல்லது உக்கிரானுத்துவம் என்று நாம் மொழிபெயர்க்கலாம். லூக்கா 16:2 உக்கிரானம் என்றும், அதே அதிகாரம் 3:4 உக்கிரான விசாரிப்பு என்றும், 1 Corinthians 9:17 உக்கிரான உத்தியோகம் என்றும், எபேசியர் 1:10-3:2 நியமம் என்றும், கொலோசியர் 1:26 உத்தியோகம் என்றும் இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே ரகசியத்தின் ஐக்கியம் என்றால் என்ன அர்த்தம்? ரகசியம் என்பது எதை சுட்டி காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம். தேவனோடும் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவரும் தூதர்களோடும் ஒப்புரவு ஆவதுதான் ரகசியம் என்றும், இந்த ரகசியம் எல்லோருக்கும் எல்லா காலங்களிலும் தெரிந்திருக்கவில்லை என்றும் பவுல் குறிப்பிடுகிறார். எனவே இந்த ரகசியத்தின் நிர்வாகம் என்றால் இந்த ரகசியத்தை யார் யாருக்கு எப்படி நம்ம சொல்வது, எப்போது சொல்வது, எந்த அளவுக்கு சொல்வது, எல்லாவற்றையும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. யார் யாருக்கு எந்தெந்த பகுதியை எப்போது சொல்ல வேண்டும், இதெல்லாம் செய்வதற்கு ஊழியக்காரர்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். 1 Corinthians 4:1 பாருங்கள், தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்ற ஊழியக்காரர்களை பவுல் சுட்டி காட்டுகிறார். தேவனுடைய ரகசியங்களின் நிர்வாகி, தேவனுடைய ரகசியங்களை பகிர்ந்தளிப்பவர். நம்முடைய ஊழியம் தேவனுடைய இந்த சுவிசேஷத்தை, தேவன் எந்த விதத்தில் அறிவுஜீவிகள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதை ஒவ்வொருவருக்கும் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு, எந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த சமயத்தில் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் இந்த ரகசியங்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றுதான் வேதாகமம் நமக்கு சொல்கிறது. லூக்கா 8:10 இயேசுவின் சீடர்களிடம் இயேசுவானர் இவ்வாறு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் அறிந்து கொண்டால் போதும் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. உலகம் எங்கும் உள்ள அவருடைய பிள்ளைகள் இந்த அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டால் போதும், அதற்காக தேவன் செயல்பட்டு வருகிறார். அடிப்படையே விளங்காதவர்களிடத்தில் அதிகமாக பேசுவதில் அர்த்தமில்லை. பள்ளியில் 1வது வகுப்பில் எழுத்துக்களை படிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு 12வது வகுப்பு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என அடிப்படையான அன்பை அறியாதவர்களிடத்தில் தேவனுடைய திட்டங்களை எல்லாம் விளக்கி பயனில்லை. தேவனுடைய திட்டங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ரகசியத்திற்கு இன்னொரு பெயர் வேதாகமம் சொல்கிறது பாருங்கள். 1 Corinthians 2:7 பார்க்கிறோம், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஏற்கனவே ஆண்டவர் இந்த திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறார், ஆனால் எல்லோருக்கும் அது புரியவில்லை. வரலாற்றில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது புரியவில்லை. தாங்கள் மாத்திரம்தான் ரட்சிப்புக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா காலங்களிலும் தேவன் மனிதர்களுக்குள்ளே வித்தியாசம் பார்க்கவில்லை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஊழியத்திற்காக இஸ்ரவேலரை ஆண்டவர் அழைத்தாரே தவிர ரட்சிப்புக்காக இல்லை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். இந்த தேவ ஞானம் வேதாகமத்தில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டது. இந்த தேவ ஞானம், இந்த ரகசியம், இந்த தேவனுடைய திட்டம் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் எல்லா அறிவுஜீவிகளுக்குமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை எபேசியர் புத்தகம் நமக்கு காட்டுகிறது. எபேசியர் 3:10 பாருங்கள், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும்
அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. தேவனுடைய அனந்த ஞானம், அனந்த என்றால் எண்ணிறந்த, பலதரப்பட்ட, பன்முகம் கொண்ட, பல அம்சங்களை உடைய என்றெல்லாம் நாம் அதை மொழிபெயர்க்கலாம். தேவனுடைய ஞானத்திற்கு பல முகங்கள் உண்டு, பல அம்சங்கள் அதில் அடங்கி இருக்கின்றன. உதாரணமாக ஆசரிப்பு கூட கட்டுமான வேலைக்கு பலதரப்பட்ட ஞானம் தேவைப்பட்டது. துணியை நெய்வதில் ஞானம், கட்டடத்தை எழுப்புவதில் ஞானம், பலகைகளை செதுக்குவதில் ஞானம், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் தேவைப்பட்டது. இந்த எல்லா ஞானத்தையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்பதை யாத்ராகமம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. என்று தேவனுடைய ஞானம் அனந்த ஞானம். இதை நாம் புரிந்து கொண்டால் திருச்சபையிலே நிச்சயமாக நாம் ஒற்றுமையுடையவர்களாக இருப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார். அவரவர் அவரவருடைய வேலையை திறம்பட செய்தால் கட்டடம் தெளிவான ஆலயமாக எழும்பும். அதற்கு பதிலாக ஒருவர் கட்டுவதை அடுத்தவர் இடித்து போட தகுந்த விதத்தில் வேலை செய்து வந்தோம் என்றால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையே நாம் மறந்துவிட்டோம் என்றுதான் அர்த்தம். நாம் செய்கிற வேலையை தூதர்கள் உற்று பார்க்கிறார்கள் என்று 1 பேதுரு 1:12 நாம் வாசிக்கிறோம். நாம் தூதருக்கு வேடிக்கையானோம் என்று 1 கொரிந்தியர் 4:9 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய திருச்சபைகளில் தேவனுடைய ஞானம் வெளிப்பட வேண்டும், அதை தூதர்கள் அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. நாம் 1000-10000 தேவ தூதர்களிடம் வந்து சேர்ந்தோம் என்று எபிரேயர் 12 வாசிக்கிறோம். இதை தவறாக புரிந்து கொண்டு அந்த தேவ தூதர்களை வணங்கினவர்களும் உண்டு என்று கொலோசியர் 2:19 நாம் வாசிக்கிறோம். தேவ தூதர்களை நாம் வணங்கக்கூடாது. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கூட நாம் வணங்கக்கூடாது. இந்த வேலைகளை மனிதர்கள் மனதிலே செய்கிறவர் ஆண்டவர். வெளியே இந்த வேலையை செய்வதற்கு மனிதரையும் தேவ தூதரையும் தேவன் கருவிகளாக பயன்படுத்துகிறார். இதை நாம் மறந்து இந்த மனிதரையும் தேவ தூதர்களையும் நாம் முக்கியப்படுத்துவோம் என்றால் நம்முடைய பந்தயப் பொருளை இழந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கொலோசியர் 2:19 நம்மை எச்சரிக்கிறது. ஆனால் நாம் மனம் திரும்பும்போது நல்லவர்கள் பிரபஞ்சம் முழுவதும் சந்தோஷப்படுகிறார்கள் என்கிற வார்த்தையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு பாவி மனம் திரும்பினால் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று லூக்கா 15:10 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்கிறோமா? தேவனுடைய மற்ற பிள்ளைகளோடு ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? தேவ தூதர்கள் என்னில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறார்கள்? இவையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான காரியங்களாகும். ஏனென்றால் திருச்சபையின் மூலமாக தேவனுடைய பலதரப்பட்ட ஞானத்தை தேவ தூதர்களும் புரிந்து கொள்கிறார்கள். இது தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உட்கொண்டிருந்த அனாதி தீர்மானம் என்று 9 வாசிக்கிறோம். தேவன் ஏற்கனவே செய்திருந்த தீர்மானம், இது இயேசு கிறிஸ்துவுக்குள் செய்த தீர்மானம். அதாவது ஆதாம் பாவம் செய்தபோது நாம் எல்லோரும் ஆதாமுக்குள் மறித்துவிட்டோம். நமக்கு மீட்பு வேண்டுமென்றால் 2 ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படும்போது நாம் இயேசுவுக்குள் ஆகிறோம். அப்பொழுது ரட்சிப்பு நமக்கு உறுதியானதாக மாறுகிறது. அதனால்தான் எபேசியர் 1:4 உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதாகம் சொல்கிறது. ஆம், கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று பேதுருவும் இதை பற்றி சொல்கிறார். ரட்சிப்பின் திட்டமானது உலகம் தோன்றுவதற்கு முன்னராகவே போடப்பட்ட ஒரு திட்டம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது என்று அப்போஸ்தலர் 15:18 வாசிக்கிறோம். அவருக்கு தெரியாமல் எதுவும் இந்த பூமியில் நடப்பது இல்லை. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மன ஆறுதலை தர வேண்டும். நாம் அவரை நம்பிய ஒரு வாழ்க்கையை வாழும்போது அவருக்கு தெரியாமல் எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதனால நாம் தைரியமாக அவரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழலாம். நம்மால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும், நம்மில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வெளிப்பட முடியும் என்பது நம் தேவனுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆனால் அது வெளிப்படுமா இல்லையா என்பது நம்முடைய தீர்மானத்தை பொறுத்து தான் இருக்கிறது.
சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்றால் நாம் சமாதானமாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதான பாக்கியத்தை பெறுவோம். இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்த பவுலுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வெளிப்பட்டது என்பதை எபேசியர் நிருபம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இதனாலேயே யூதர் அல்லாதவர்களான உங்களுக்காக பவுலாகிய நான் கிறிஸ்து இயேசுவின் கைதியாக இருக்கிறேன் என்று 3:1 பவுல் சொல்கிறார். இது நாம் பயன்படுத்துகிற பவர் மொழிபெயர்ப்பில் இல்லை, சமகால மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தை தெளிவாக இருக்கிறது. நான் இயேசுவின் கைதியாக இருக்கிறேன். இதனாலேயே அதுக்கு முந்தின அதிகாரங்களில் பவுல் சொல்கிற கருத்தை அடிப்படையாக வைத்து இதனாலேயே என்கிற வார்த்தையோடு இந்த அதிகாரத்தை பவுல் துவங்குகிறார். எதனால் யூதரையும் மற்றவர்களையும் எல்லா காலங்களிலும் சமமாக நேசித்து வருகிற தேவன் அவர்களை ஒரு சரீரமாக ஒரே கட்டடமாக ஒன்று சேர்ப்பதற்கு எப்பொழுதும் ஆசைப்பட்டு வருகிற தேவன். பழைய ஏற்பாட்டை பாருங்களேன், ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமின் வம்சத்தை சேர்ந்தவர் இல்லை. ஆபிரகாமின் குடும்பம் மிகவும் மிகவும் பெரியதாக இருந்தது. லோத்துவை எதிரிகள் கைப்பற்றி சென்றபோது லோத்துவையும் அவனோட சேர்ந்தவர்களை விடுதலை செய்வதற்காக ஆபிரகாம் படையெடுத்து சென்றார். அவரோடு கூட சென்றவர்கள் 318 பேர் அவருடைய வீட்டில் பிறந்து ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த 318 பேரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்லை, ஆபிரகாமின் ரத்தத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை, வேற இன மக்கள் தான். தேவனுடைய பார்வையிலே அவர்கள் வேற இன மக்கள் அல்ல, இவர்கள் எல்லோரும் நோவாவின் பிள்ளைகள் தான். நாம் தான் இந்த வித்தியாசங்களை பார்க்கிறோம், தேவன் இந்த வித்தியாசங்களை பார்ப்பது இல்லை. அந்த வீட்டில் 318 பேர் பிறந்திருந்தார்கள் என்றார். அந்த 318 பேர் ஆயுதம் தரிக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள் என்றார். வயதானவர்கள், சிறுவர்கள், பெண்கள், இன்னும் எத்தனை பேர் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இருந்திருப்பார்கள். இவர்கள் எல்லோரும் நாம் இனம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த அடிப்படையில் ஆபிரகாமின் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை. ஆனால் எல்லோரும் ஆபிரகாம் ரத்தம்தான், ஆதாமுடைய பிள்ளைகள் தானே. சுவிசேஷம் பவுலில் வெற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் யூதராக இருந்த போதிலும் எல்லோரையும் நேசிக்கிறவராக மாறியிருக்கிறார். ஒரு சமயத்தில் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவர்களை வேட்டையாடினவர் தான் இவர். அப்போஸ்தலர் 9 அப்படித்தான் சொல்கிறது. ஆனால் அங்கே தேவனை சந்திக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவரை சந்தித்த தேவன் அவரிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று இயேசு அவருக்கு பதில் சொல்கிறார். முள்ளில் உதைக்கிறது கடினம் என்ற மாத்திரத்தில் தான் யார் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். ஒரு காளை மாட்டிற்கு பயிற்சி கொடுக்கும்போது அந்த காளை மாடு தன் கால்களை உதைத்தால் காலில் ஆணி குத்த தகுந்த விதத்தில் அந்த கால்களுக்கு நேராக பின்னாலே கட்டையை வைத்து அந்த கட்டையில் ஆணி அடித்திருப்பார்கள். முள்ளில் உதைத்தல் என்பது எஜமானுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று உதைக்கிற காளை மாடு தன்னுடைய கால்களை அந்த முள்ளின் மேல், அந்த ஆணியின் மேல் உதைப்பது ஆகும். தான் யார் என்பதை இந்த ஊமையின் மூலமாக பவுல் கண்டுகொண்டார். தன்னுடைய எஜமான் யார் என்பதை கண்டுகொண்டார். தன்னை முற்றிலுமாக ஒப்படைக்கிறார். ஆண்டவர் அவரை பற்றி பேசும்போது அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஆம், தேவன் அவரை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு எதிராக செயல்பட்டு வந்த போதிலும் கூட அவன் செய்தது அறியாமையினால் இருந்ததினாலே தேவன் அவரை மாற்றுகிறார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். இயேசுவின் கைதி என்று அவர் சொல்வது மாத்திரமில்லை, இயேசுவின் கைதியாகவே அவர் வாழ்ந்தார். அப்போஸ்தலர் 16 தான் ஊழியத்திற்காக இந்த இடம் செல்லலாம் அந்த இடம் செல்லலாம் என்று பிரயாசப்பட்ட போதெல்லாம் அங்கெல்லாம் போகக்கூடாது என்று ஆவியானவராலே அவர் தடை செய்யப்படுகிறார். ஆவியானவர் அவரை போக விடவில்லை என்று அப்போஸ்தலர் 16 நமக்கு காட்டுகிறது. அதற்கு பிறகு மக்கதனியா தேசத்திலிருந்து ஒருவன் அழைப்பதாக சொப்பனம் கண்டு அவர் ஐரோப்பா கண்டத்திற்குள் ஊழியத்தை செய்வதற்காக செல்கிறார்.
சுவிசேஷ வெற்றியை கண்ட சுவிசேஷர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். தங்கள் விருப்பப்படி அல்ல, தங்கள் இஷ்டப்படி அல்ல, இயேசுவின் கைதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். சுவிசேஷம் அவர்களை வெற்றி கொண்டிருக்கிறது. அவர்கள் சுய உணர்வு கொண்டவர்களாக, சுய சிந்தனை உடையவர்களாக, தாங்களாகவே தீர்மானிக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருந்த போதிலும் கூட தங்களுடைய சிந்தைகளை கிறிஸ்துவுக்கு அடிமைப்படுத்தி இயேசுவின் கைதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். பவுலுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பவுல் அடைந்தார் என்பதை நமக்கு அப்போஸ்தல நடபடிகளும் எபேசியர் புத்தகமும் தெளிவாக காட்டுகின்றன. கடைசியிலே எருசலேமுக்கு அவர் செல்கிறார். அங்கே செல்ல வேண்டாம் என்று ஆவியானவர் பல விதங்களில் அவரை தடுத்த போதிலும் கூட தன்னுடைய மனதிலே ஒன்றை நினைத்தவராக பவுல் சென்றிருக்கிறார் என்பது தெரிகிறது. எப்படியாகிலும் எருசலேமில் இருக்கக்கூடிய யூத விசுவாசிகளோடு தான் ஒற்றுமையாக வேண்டும் என்கிற பிரதான ஆசை அவரை உந்தி தள்ளியதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எருசலேமில் இருந்தவர்களோ அதற்கு ஆயத்தமாக இல்லை. எருசலேமுக்கு சென்றபோது ஆலயத்தில் பலியிட சென்ற சிலரோடு கூட இவரையும் பலியிடுவதற்காக அனுப்புகிறார்கள். அப்படி சென்றபோது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கே பவுல் எபேசியருக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார். யூதர் அல்லாதவர்களான உங்களுக்காக பவுலாகிய நான் கிறிஸ்து இயேசுவின் கைதியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிற இனத்தவர்களுக்காக இவர் கைதியானாராம். அப்போஸ்தலர் 21 அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எருசலேம் ஆலயத்திற்கு பவுல் சென்றபோது அவர் செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்து கொண்டு அவரை கைது செய்கிறார்கள். பட்டணத்தில் இருந்தபோது அவரோடு கூட எபேசியனாகிய துரோபீமோ என்பவன் இருந்தார். ஆலயத்திற்கு செல்லும்போது இந்த எபேசியன் அவரோடு கூட செல்லவில்லை. ஆனால் எபேசியனாகிய துரோபீமோவை அவன் அழைத்து வந்திருப்பான் என நினைத்து ஆலயத்திற்குள்ளாக, யூதருடைய வளாகத்திற்குள்ளாக, இவன் பிற இனத்தவனை அழைத்து வந்து விட்டான் என்று சொல்லிதான் யூதர்கள் அவரை கைது செய்தார்கள். யூதர் அல்லாதவர்களான உங்களுக்காக பவுலாகிய நான் கைதியாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்றார். உண்மையான ஒரு சம்பவத்தை மனதில் வைத்துதான் அவர் இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு எருசலேம் விசுவாசிகள் அவரை தள்ளிய போதிலும் கூட அதற்கு பிறகு அவர் எழுதிய எந்த புத்தகத்திலும் அவர்களை அவர் குறை சொன்னதாக தெரியவில்லை. இந்த அளவிற்கு பவுலுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சில சமயங்களில் சிலர் நம்மை கஷ்டப்படுத்தும் போது பொறுத்துக்கொள்வோம். ஆனால் இன்னார் கஷ்டப்படுத்தினார், அதை நாங்கள் தாங்கிக் கொண்டோம் என்று பெருந்தன்மையாக சொல்வது போல நம்முடைய பகையை நாம் நம்முடைய வார்த்தைகளை சொல்லிவிடுவோம். பவுலுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரவே இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு காரணம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எருசலேமில் விசுவாசிகள் இருந்தார்கள் என்பதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் பேசவே இல்லை. அவருடைய ஆசையெல்லாம் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாக மாத்திரமே இருந்திருக்கிறது. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்று 1 கொரிந்தியர் 9:19 பவுல் சொல்கிறார். ஊழியக்காரர்களாகிய நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையுடையவர்களாக வாழ்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இதற்கு தேவ கிருபை அளிக்கப்பட்டது, அதை குறித்து அவர் பெருமையாக பேசுகிறார். ஆனால் யாருக்காக இந்த கிருபை அளிக்கப்பட்டது என்பதையும் பவுல் தம்முடைய நிருபங்களில் எழுதுகிறார். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபுக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. இந்த நியமம் என்பது உத்தியோகம் என்று மொழிபெயர்க்கலாம். உங்களுக்காக ஒரு உத்தியோகத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு வேலையை தந்திருக்கிறார். என்ன வேலை? தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு தேவன் தம்மை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார் என்று கலாத்திற்கு எழுதும்போது சொல்கிறார். அவருடைய அந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்ற பேசியில் 1 பவுல் சொல்வதை நாம் வாசிக்கலாம். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன் என்று சொல்கிறார். மற்றவர்கள் கிடைக்காத ஒரு பெரிய சுலாக்கியம் தனக்கு கிடைத்ததை குறித்து இங்கெல்லாம் பேசுகிறார். எதற்காக?
மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எட்டாம் வசனத்தில் சொல்கிறார். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுத்தரருக்கு அறிவிக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை விட அதிகமாக இவர் காலத்து அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிக்கும் தேவனாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். தனக்கு மாத்திரம் வெளிப்படுத்தியதாக இவர் பேசவில்லை, மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இவற்றையெல்லாம் தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். என்ன சொல்ல வருகிறார்? நான் திறமையானவன் என்பதற்காக தேவனை இந்த ரகசியத்தை சொல்லவில்லை, மற்றவருடைய பிரயோஜனத்திற்காகவே சொன்னார். ஒளியின் செய்கிற நாம் இதை புரிந்திருக்க வேண்டும். என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு என்றெல்லாம் நாம் நம்மை பற்றி உயர்வாக நினைப்பதற்கு பதிலாக மற்றவர்களுக்காக தேவன் இதை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நம்மிலே ஒரு வளர்ச்சியை, முதிர்ச்சியை ஏற்படுத்தும். பவுலுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட முதிர்ச்சி எப்படி ஏற்பட்டது என்பதை பாருங்கள். கிபி 48 பவுல் எழுதியதற்கும் 64 பவுல் எழுதியதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. 62 எபேசியர் நிருபத்தை எழுதுகிறார், பரிசுத்தமான்கள் எல்லாவற்றிலும் சிறியவனாகிய நான் என்று தன்னை பற்றி எபேசியரில் பவுல் சொல்லுகிறார். தன்னை மிகவும் உயர்வானவன் என்று அவர் பேசவில்லை, எல்லா பரிசுத்தவான்களிலும் சிறியவன் என்று சொல்கிறார். பவுல் என்ன சொல்கிறார் என்பதை மற்ற வசனங்களையும் நாம் பார்த்தால்தான் நமக்கு தெளிவாக தெரியும். 48 பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான் என்று தன்னை பற்றி பேசுகிறார். 1:1, என்னை மனுஷன் உயர்த்தவில்லை, என்னை அழைத்தவர் தேவன், தேவனால் தான் நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன் என்று கிபி 48 பேசுகிறார். 53 அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள், 1 Corinthians 15:9 பவுல் அவர் சொல்கிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனே என்னை அப்போஸ்தலனாக்கினார், மற்றவர்களை காட்டிலும் நான் எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை என்பது போல பேசிய பவுல் இப்பொழுது நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. வளர்ச்சி என்பது தன்னை தாழ்த்துவதிலே இருக்கிறது. அதற்கு 9 கழித்து கிபி 62 எழுதும்போது பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் என்று குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர்கள் சிறியவன் என்று கூட சொல்லவில்லை, எல்லா கிறிஸ்தவங்களையும் நானும் ஒருத்தன், நான் சின்னவன் அப்படிங்கிறார். இன்னும் 2 கழித்து ஒரு கடிதம் எழுதுகிறார் தீமோத்தேயுவுக்கு, அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள், பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா பங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது, அவர்களில் பிரதான பாவி நான், பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் என்றார், அப்போஸ்தலர்களில் சிறியவன் என்றார், அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் இல்லை என்றார், கிறிஸ்தவர்களில் நான் ஒரு சிறியவன் என்று சொல்கிறார், இப்பொழுது பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. ஒருவர் தேவனை அறிய அறிய தன்னை பற்றிய முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வரும். பவுலின் வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி நம்மில் இருக்கிறதா? நம்மை உயர்வாக நினைக்கிறோமா, அல்லது நம்மை நினைக்க வேண்டிய பிரகாரம் நாம் சாதாரணமானவர்கள் என்று நாம் நினைக்கிறோமா? அப்படி நினைக்கிற காலம் வரைக்கும் இந்த தேவன் பொறுமையாக காத்திருக்கிறார், பொறுமையாக காத்திருக்கிறார். கிபி 34 ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்ட பவுல் கிபி 64 நான் பிரதான பாவி என்று தன்னை பற்றி பேசுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நான் என்னை முக்கியப்படுத்துகிறவனாக வாழ்ந்தேன் என்றார், தேவன் என்னிடத்தில் பொறுமையாக இருக்கிறார், நான் யார் என்பதை புரிந்து கொள்ளும் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. நான் பிரதான பாவி என்று என்னை ஒத்துக்கொள்வது மற்ற மனிதர்களோடு நான் ஒப்புரவு ஆவதற்கு மிகவும் மிகவும் உதவி செய்கிறது. நம்முடைய நிலையை உணரும்போது தான் தேவனுடைய உதவியை தேடுகிறவர்களாக நாம் மாற முடிகிறது.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய மூவரும் நமக்கு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் என்பதை எபேசியர் புத்தகத்தில் 3 அதிகாரத்தின் பின்பகுதி நமக்கு காட்டுகிறது. பாருங்கள், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனிலே நாம் பலப்பட வேண்டும். வெளிப்பிரகாரமாக தோற்றத்திலே பேச்சிலே நாம் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம், ஆனால் உள்ளே நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் உள்ளே பலப்பட வேண்டும் என்றால் ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு அவசியம் என்பதை வேதாகமம் காட்டுகிறது. உள்ளான மனுஷன், உள்ளாக இருக்கக்கூடிய அந்த சரியான மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை ரோமர் 7:22 பவுல் சொல்கிறார். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் பொருள் அன்பு என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் முக்கியமா, அன்பு முக்கியமா என்கிற கேள்வியை பலர் தவறாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் பொருள் அன்பு. அன்பு இல்லாமல் சில சமயங்களில் நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொண்டு விடலாம், ஆனால் நியாயப்பிரமாணத்தை உண்மையிலேயே கை கொள்ள வேண்டும் என்றால் அன்பு மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அன்பு இல்லையில் நியாயப்பிரமாணத்தின் படி நாம் பூரணமாக நடக்க முடியாது. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று பவுல் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். இதே கருத்தை தான் ரோமர் 2 அதிகாரத்திலும் பவுல் சொல்கிறார். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆவியானவர் இந்த விருத்த சேதனத்தை நம்முடைய மனதிலே செய்ய வேண்டும். ஆவியானவர் நியாயப்பிரமாணத்தை நம் உள்ளத்திலே எழுதி வைக்க வேண்டும். அப்பொழுது புறம்பாக வேஷம் போடுகிற மனுஷன் செத்து உள்ளான மனுஷன் வாழ ஆரம்பிக்கிறான். 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்வதை பாருங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்கிறார். ஆம், புறம்பான தன்மைகளெல்லாம், வேஷமான தன்மைகளெல்லாம் ஒழிந்து போக வேண்டும். உள்ளே இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை நேசிக்கிற இந்த தன்மை நம்மிலே வளர வேண்டும். ஆவியானவரின் வழிநடத்துதலை நாம் தேடியாக வேண்டும். அவருடைய உதவி நமக்கு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிற தன்மை நமக்குள் இருக்கும் என்றால் ஆவியானுடைய நடத்துதலை நாம் தேட மாட்டோம். எல்லாம் நமக்கு தெரியாது என்று சொல்வது மாத்திரமல்ல, ஒன்றும் நமக்கு தெரியாது என்கிற பார்வைதான் சரியான பார்வையாக இருக்க முடியும். எனக்கு எதுவும் தெரியாத ஆண்டவரே, நீர் நடத்தும் என்று தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நாம் செயல்களை செய்யும்போது அந்த வாழ்க்கை வித்தியாசமானது ஒரு வாழ்க்கையாக, மனதிற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற வாழ்க்கையாக மாறிவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது தான் விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிற வேதாகமத்தின் ஆசையும் நிறைவேற முடியும். கிறிஸ்துடைய அன்பு எத்தகையது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து என்று அவர் சொல்கிறார். 4 பரிமாணங்களை குறித்து பேசுகிறார். 3 பரிமாணங்கள் தான் இங்கே அவற்றை 4 காட்டுகிறார். கிடைமட்டமாக ஒரு பொருள் கிடக்கும்போது நீளம் அகலம் என்று நாம் சொல்கிறோம். அந்த கிடைமட்டமாக கிடக்கிற அந்த பொருளின் ஒரு பக்கம் அதிக தூரமாகவும் அடுத்த பக்கம் குறைந்த தூரமாகவும் இருந்தால் அதிக தூரத்தை நீளம் என்றும் குறைந்த தூரத்தை நாம் அகலம் என்றும் சொல்லுவோம். கிறிஸ்துவின் அன்பிற்கு நீளம் அகலம் என்று நாம் அளந்து பார்க்க முயற்சி செய்வோம் என்றால் அது எண்ணிலடங்கா தூரத்திற்கு செல்லக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நித்தியம் முடிவே இல்லாதது. நீங்கள் எந்த பக்கம் சென்றாலும் அது போய்கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் சென்றாலும் அது போய்கொண்டே இருக்கும் என்பதை அடுத்த பரிமாணத்தில் பவுல் காட்டுகிறார். ஆழம் உயரம் என்று சொல்கிறார். நாம் நிற்கிற இடத்திற்கு மேலே செல்வதெல்லாம் உயரம், நாம் நிற்கிற இடத்திற்கு கீழே செல்வதெல்லாம் ஆழம். இங்கேயும் முடிவே இல்லை. அகலம் நீளம் என்று சொல்லும்போதும் கூட ஒரு முனையில் நாம் நின்று கொண்டு நீளத்தையும் அகலத்தையும் குறித்து பேசவில்லை. எங்கோ நடுவிலே ஏதோ ஒரு இடத்தில் தான் இருக்கிறோம். நீளம் 2 பக்கமும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது, அகலம் 2 பக்கமும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது, ஆழம் அல்லது உயரம் 2 பக்கமும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றன. இது ஒரு முப்பரிமாணம்தான். ஆனால் இந்த முப்பரிமாணத்திற்கு முடிவே இல்லை என்பதுதான் இந்த வசனத்தில் பவுல் காட்டுகிற உண்மை.
நம்முடைய அறிவுக்கு எட்டாத அளவு இது. அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆவியானவரால் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். அது அவ்வளவு எளிதல்ல. கிறிஸ்துவின் அன்பு கொஞ்சமாவது நம்மிடத்தில் இருந்தால்தான் அந்த அன்பு எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்பு இல்லாமல் இந்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்வது என்பது நடக்காத ஒரு காரியம். அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அன்பை மற்றவரிடத்தில் நாம் காட்டியாக வேண்டும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு ஜெபித்த ஜபத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நபரிடத்தில் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். இந்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நபரிடத்தில் செயல்படுத்தி பாருங்கள். அப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நாம் தீர்மானம் செய்யும்போது பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் சொல்லுகிற இந்த ஒற்றுமை ஒப்புரவு எப்படி செயல்பட முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர் அவர் என்று பிதாவை குறித்து எபேசியர் 3:20 வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளும்போது எப்படிப்பட்ட அன்பை காட்ட வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். நினைக்கிறது என்பதற்கான வார்த்தை மற்ற இடங்களிலே புரிந்து கொள்வதற்கு என்ன மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளாமலே வேண்டிக் கொள்ளலாம். புரிந்து கொள்ளும்போது இன்னமும் பிரமிப்பாக இருக்குமோ, இது இத்தகையதா? ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நாம் புரிந்து கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளாக அவரால் கிரியை செய்ய முடியும். நாம் செய்வதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி என்னை நடத்தும் என்று ஒப்படைப்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது? வேறு என்ன செய்ய முடியும்? நம்மால் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது என்று தானே வேதாம் சொல்கிறது. அதனால் தானே அதன் நீளம் அகலம் உயரம் இரண்டு பக்கங்களிலே நீளம் சென்று கொண்டே இருக்கிறது, இன்னும் இரண்டு பக்கங்களிலே அகலம் சென்று கொண்டே இருக்கிறது, இன்னும் இரண்டு பக்கங்களிலே உயரம் அல்லது ஆழம் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம்? நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரே, உங்களுடைய அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் உங்களுடைய அன்பு மிகவும் பெரியது என்பதை வெற்று வார்த்தைகளினாலே சொல்கிறவர்களாக இல்லாமல் அந்த அன்பின் ஒரு சிறு பகுதி என்னுடைய வாழ்க்கையில் மற்றொரு இடத்தில் காட்டுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபித்தோம் என்றால் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். திருச்சபையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று அவர் ஜெபிக்கிறார். இயேசுவின் மூலமாகத்தான் இந்த அன்பின் ஒரு சிறு துளியை நாம் பருக முடிகிறது. அந்த சிறு துளியை நாம் செயல்படுத்தினோம் என்றார் தேவனுடைய ஞானம் சர்வலோகத்திற்கும் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் வெளிச்சமாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் நம்ம வாழ்வை சாதிக்கக்கூடிய சாத்தியங்கள் நம் புரிதலை விட மிகப்பெரியவை என்பதை எபேசியர் நிறுவனம் சொல்கிறது. சர்வலோகமும் ஒற்றுமையாக வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. சர்வலோகமும் ஒப்புரவாவதற்கு இந்த ஒப்புரவாகுதல் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியும் என்று சுவிசேஷத்தின் வெற்றியை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து காண்பிக்க நான் பிரயாசப்படும் போது ஆவியானவரும் கிறிஸ்துவும் பிதாவும் எனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். என்ன ஒரு அருமையான அதிகாரம் எபேசியர் 3:16. உங்கள் மூலமாக தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை, கிருபையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தம்முடைய அனந்த ஞானத்தை உங்கள் மூலமாக சர்வலோகத்திற்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். நாம் ஒப்பு கொடுப்போமா? இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி
ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வெளிப்படுத்தல் 10:6 வாசிக்கிறோம். இந்த தேவ ரகசியம் என்ன என்பதைத்தான் எபேசியர் 3:3 நமக்கு காட்டுகிறது. சர்வலோகமும் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவு ஆக வேண்டும். அதற்காக பரலோகத்தில் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே வாழ்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் சொன்ன சுவிசேஷம் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. சர்வலோக ஒப்புரவு உண்டாகும் போது நான் எங்கே இருக்கப் போகிறேன் என்பது தான் எனக்கு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை என்று எனக்காக நான் வாழ்வேன் என்றார். சர்வலோக ஒப்புரவில் என்னுடைய இடத்தை நான் இழந்து போவேன். நான் சாகும்போது நான் வாழ்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவேனில் வாழ்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களாக இந்த 21 நாம் வாழ முடியுமா? அப்படி வாழக்கூடியவர்கள் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்திருக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தகவல்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரிந்த சுவிசேஷம் எனக்கு தெரிந்திருக்கிறதா என்கிற கேள்வி எழும்பும் போது நான் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போது வெளிப்படப் போகிறது? நெதர்லாந்து நாட்டிலே கடிகாரம் செய்கிற ஒரு குடும்பம் இருந்தது. டென்பூம் குடும்பம் என்று அதை சொல்வார்கள். யூதர்களை நாசிக்கள் துன்புறுத்திய போது கிட்டத்தட்ட 800 யூத குடும்பங்கள் தப்புவதற்கு இந்த குடும்பம் உதவி செய்ததாம். 800 யூத குடும்பங்கள். 1944 பிப்ரவரி மாதம் 28 யான் ஓகல் என்று ஒருவன் காட்டி கொடுத்ததுனால இந்த குடும்பம் நாசிகளின் கையில் மாட்டிக்கொள்கிறது. அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சிறைச்சாலையில் அப்பா மறுத்து விடுகிறார். பெட்ஸி டென்பூம் என்பது அக்கா, கோரி டென்பூம் தங்கை. இந்த இரண்டு பேரும் 2 சித்திரவேதை முகாம்களிலே இடமாற்றப்படுகிறார்கள். கடைசியாக ஜெர்மனியிலிருந்த ரேவன்ஸ்பர்க் என்கிற சித்திரவிதை முகாமில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருந்த நாட்களில் இருந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். கேட்டிருக்கலாம், ஆதரிக்க முடியாத நிலையில் இருந்தவர்களை காப்பாற்றத்தானே நாங்கள் வேலை செய்தோம், எங்களுக்கு ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டம் என்று அவர்கள் கேட்டிருக்கலாம். கேட்கவில்லை. இருந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தேவன் நல்லவர் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அவர்கள் இருந்த சித்திரவேதை முகாமில் தெள்ளுப்பூச்சியினால மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தார்கள். பிறகுதான் அவர்கள் ஒன்றை கண்டுபிடித்தார்கள், தெள்ளுப்பூச்சி உள்ளே இருப்பதனால ஜெர்மானிய வீரர்கள் உள்ளே வருவது இல்லை. அதனால் இயேசுவை பற்றி உள்ளே இருக்கிற கதிரிகளிடத்தில் இவர்கள் பேசுவது எளிதாக இருந்தது. எனவே தெள்ளுப்பூச்சிக்காக தேவனுக்கு நன்றி சொன்னார்களாம். நான் சொல்லுவோம்மா, மற்றவர்களை காப்பாற்றியதற்காக கஷ்டம், இங்கே வந்து தூங்குவதற்கு இடமிடாமல் தெள்ளுப்பூச்சி அனுப்பியிருக்கிறாரே ஆண்டவர் என்று அல்லவா சொல்லியிருப்போம். அவர்கள் அப்படி சொல்லவில்லை. தெள்ளுப்பூச்சி உள்ளே இருப்பதினால் ஜெர்மானி வீரர்கள் வரவில்லை, நாங்கள் இயேசுவை பற்றி சொல்ல முடிகிறது என்று சந்தோஷப்பட்டார்கள். அந்த ஆண்டின் கடைசி மாதத்தில் பெட்ஸிம் இறந்து விடுகிறார். 2 பிறகு கோரி விடுதலை செய்யப்படுகிறார். இதற்கிடையிலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். ஆனால் இறுதி வரைக்கும் பெட்ஸி பிடிவாதமாக செய்ய விரும்பிய ஒன்று, கோரி இடத்துல நீ செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒன்று என்ன தெரியுமா? விடுதலை உனக்கு கிடைக்கும். விடுதலையான பிறகு நம்மை சித்திரவதை பண்ணினவர்களுக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்களைத்தான் நாம் சாட்சிகள் என்று சொல்ல முடியும். ஒரே சபையைச் சேர்ந்த நாம் ஒருவரை ஒருவர் வெறுத்து ஒருவரை அழிப்பதற்கு ஒருவர் வகை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தன்னை கொடுமைப்படுத்திய, காரணம் இல்லாமல் தங்களை கொடுமைப்படுத்திய சித்திரவதையாளர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன சொல்வது? பின்னான நாட்களில் கோரி டென்பூம் ஒரு மனிதரை சந்திக்கிறார். இதை நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். கூட்டம் முடிந்தபோது ஒரு மனிதன் அவரை பார்க்க வருகிறான். ரேவன்ஸ்பர்க் சித்திரவிதை முகாமில் இவர்களை சித்திரவிதைப்படுத்திய ஒரு ஜெர்மானிய வீரன் அவன்.
அவன் வந்து அவளை பார்த்து, ரேவன்ஸ்பர்க் சித்திரவிதை முகாமை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், நானும் அங்கே இருந்தேன். இவர் யார் என்பதை அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நானும் அங்கே இருந்தேன், ஆனால் இப்பொழுது இயேசுவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பண்ணின கொடுமைகளையெல்லாம் மன்னித்த ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், திருப்பியுள்ளவர் என்று பேசினானாம். கை கொடுப்பதற்கு கையை நீட்டுகிறான், கோரியால் முடியவில்லை. அதற்குள்ள போராட்டம், அத்தனை கொடுமைகளை நாங்கள் அனுபவிப்பதற்கு காரணமாக இருந்துவிட்டு இப்பொழுது தேவனுடனை மன்னித்து விட்டார் என்றால் சொல்கிறாய் என்கிற ஒரு கோபம் அவருடைய மனதிற்குள்ளாக கோப்பளித்தது. நான் என் அக்காவை போல இல்லையே என்கிற எண்ணமும் கூட அவருக்கு வந்தது. ஆனால் கடைசியில், நீர் என்னை மன்னித்தது போல நானும் இவனை மன்னிக்கிறேன் என்று சொன்னபோது அவருடைய உள்ளம் மிகுந்த சந்தோஷத்தினால் கழி கூர்ந்தது. கையை நீட்டி அவன் கையை பிடித்து கை குலுக்கினார். மன்னிப்பது அவ்வளோ எளிதல்ல, கஷ்டம்தான். ஆனால் நாம் பெற்றிருக்கிற மன்னிப்பை நாம் யோசித்து பார்த்தார். என்னை மன்னித்ததில் தேவன் என்மேல் காட்டின அன்பை நான் யோசித்து பார்த்தால், நிச்சயமாகவே மற்றவரிடத்தில் அதே விதமான அன்பை காட்டுவதற்கு நான் ஆயத்தமாக இருப்பேன். தேவன் விரும்புகிறபடி தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய பன்முக ஞானம், பலதரப்பட்ட ஞானம் திருச்சபையின் மூலமாக சர்வலோகத்திற்கும் வழிபடும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. எங்கள் நலப்பிதாவே, உம்முடைய ஞானத்திற்கு சாட்சியாக என்னையும் என் மக்களையும் நிறுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.